السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إنما الصدقات للفقراء والمساكين والآملين عليها والمؤلفة قلوبهم وفي الرقاب والغارمين وفي سبيل الله وابن السبيل فريضة من الله. وقال الله تعالى في مكان آخر، الشيطان يعدكم الفقر ويأمركم بالفحشاء والله يعدكم مغفرة منه وفضلا والله واسع عليم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடைய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருளும் அன்பும் அவன் கருணையும் ஈடேற்றமும் நம் அனைவர்களின் மீது புனிதமான ரமலானில் அல்லாஹுவின் அருள் இறங்குகிற, பாவங்கள் மன்னிக்கப்படுகிற மகத்துவம் நிறைந்த இந்த நல்ல நாளில் அல்லாஹுவிடத்தில் நமது ஹலாலான தேவைகளை கேட்டு பெற்றுக்கொள்வோம். என்னென்ன நோக்கங்களும் தேவைகளும் நமக்கு கிடைக்க வேண்டுமோ அனைத்து நோக்கங்களையும் தேவைகளையும் ரப்பு நிரப்பமாக நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. மேலான பெரியோர்களே, அருமையான சகோதர சகோதரிகளே, புனிதமான ரமலானுடைய இந்த நாளில் ஏறத்தாழ பாதி பகுதிகள் நம்மை விட்டு கடந்துவிட்டன. இன்னும் பாதி பகுதிகள் பரிபூர்ணமான முறையில் அமல் செய்வதற்கு, நன்மை செய்வதற்கு, நோன்பு வைப்பதற்கு, முழு உடல் நலத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள நாம் பிரார்த்திக்கிறோம். இந்த வார ஜும்மாவில் பொருளாதாரம் சார்ந்திருக்கிற தான தர்மங்கள், ஜகாத்துகள், அதனுடைய முறைகள் என்ன, அதனுடைய வழிகாட்டுதல்கள் என்ன அப்படிங்கிறத உங்களின் கவனத்திற்கு சில விஷயத்தை நான் நினைவுபடுத்துகின்றேன். கண்ணியமான பெரியோர்களே, அருமையான சகோதர சகோதரிகளே, திருக்குறானுடைய பல்வேறு ஆயத்துக்கள், பல்வேறு வசனங்கள் வணக்க வழிபாடுகள் செய்வதற்கு எவ்வளவு வலியுறுத்தி சொல்லப்படுதோ அதே போன்று பொருளாதாரங்களை பெருக்கிக் கொள்வதற்கு நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லித்தருது. வளமையா வெள்ளிக்கிழமைகளில் நம்ம ஓதுகிற ஒரு ஆயத்து, யா ஐயுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லி ஸலாத்தி மீ யௌமில் ஜும்ஆ, ஜமாத்து தொழுகைக்கு பாங்கு சப்தம் கேட்டால், தொழுகைக்கு வாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும், ஓய்வில் இருந்தாலும், கடைகளில்
தொழில் செய்துகிட்டிருந்தாலும் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் தொழுகையின் நேரம் ஆயிருச்சு அழைப்பு வந்தாச்சு அப்படின்னு அந்த அழைப்புக்குரிய பதில இறை இல்லத்திற்கு வந்து பயான் கேட்பதன் மூலியமா தொழுகுவது மூலியமா நீங்கள் பதில் கொடுங்கள். ஃபைதா குலியதி சலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்லி. தொழுகையின் பரிபூர்ணமான அமல்கள் முடிந்துவிட்டால் நீங்கள் உங்கள் வேலைகளை பார்த்து சென்று விடுங்கள். எந்தெந்த வேலைகளை பாதியில விட்டுட்டு வந்தீங்களோ அதே வேலையை நீங்கள் போய் தொடருங்கள். கடைகளில் காடுகரைகளில் என்னென்ன வேலைகள் நீங்க ஒதுக்கி வச்சுட்டு வந்தீங்களோ அந்த வேலைகளை நீங்கள் தொடரணும். ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வபுத்தகு மின் ஃபத்லில்லாஹ். உங்கள் வாழ்வாதாரத்திற்கு தேவையான பெரும் அருள் அந்த தொழிலில் தான் இருக்கு. நீங்க சும்மா இருந்தா ஒன்றும் கிடைக்காது. உங்களை நம்பி உங்கள் குடும்பம் இருக்கு, உங்கள் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவர்களை இந்த துனியாவில் வாழ வைப்பதற்கு பொருளாதாரம் ரொம்ப தேவை. அது பானத்திலிருந்து நேரடியாக உங்களுக்கு பொத்துன்னு வந்து விழாது, அது உங்களை தேடி வராது, அதை தேடி நீங்கள் தான் போகணும். அதற்காக நீங்கள் இந்த துனியாவில் வேலைகள் செய்யணும், முயற்சிக்கணும். நான் தொழுதுகிட்டே இருக்கிறேன், நான் எப்போ பார்த்தாலும் தொழுதுகிட்டே இருப்பேன், தஸ்பி செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன், நான் எந்த வேலைக்கும் போக மாட்டேன், அல்லாஹ் எனக்கு ரிஸ்க் தந்துக்கிடுவான், அல்லாஹ் எனக்கு தந்துடுவான் அப்படின்லாம் சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் பள்ளியிலே இருக்கிறதே எல்லாம் விரும்புறதில்லை. எந்த வகையிலாவது ஹலாலான முறையில் உங்கள் குடும்பத்தின் தேவைகளை நிறைவு செய்வதற்கு உங்களுக்கு கடமை இருக்கு, பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பை ஒவ்வொரு ஆண்மகனுடைய தலைகளிலேயும் அல்லாஹ் சுமத்தி இருக்கிறான். அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசாயி. சம்பாத்தியம் செய்வதற்குண்டான ஆற்றலும் வேலை செய்வதற்குண்டான உடல் சூழ்நிலைகளையும் தகுதிகளையும் குடும்பங்களை நிர்வாகம் செய்வதற்குண்டான எல்லா பொறுப்புகளும் ஆண்களுக்கு இருக்கு. அது உள்ளூர்ல வெளியூர்ல எங்க எங்க போய் ஹலாலான முறையில் எந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளணுமோ அந்த அளவுக்கு வியாபார நுணுக்கங்களை பயன்படுத்தி மக்களிடத்தில் உங்கள் பொருட்களை எப்படி விற்பனை செய்யறது, எப்படி விவசாயம் செய்யறது, அது மிகப்பெரிய கலை. அதை அறிந்து நீங்கள் இந்த துனியாவில் வாழ பழகிக் கொள்ளுங்கள். இதில் தான் அல்லாஹ் அபிவிருத்தி வச்சிருக்கிறான், பரக்கத்து வச்சிருக்கிறான்னு சொல்கிறான். குரானில் ஹதீஸுகளில் பல்வேறு ஆயத்துக்களை நம்ம பார்க்க முடியும். சஹாபாக்கள் அத்தனை நபர்களும், அதாவது இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்கு ஒரு சில நபர்களை அல்லாஹ் தேர்வு செய்தான், நபி தேர்வு செய்தார்கள். அவர்கள் மட்டும்தான் நபியோடு இருப்பார்கள். மீதமுள்ளவர்கள் எல்லாம் அவர் அவர்களினுடைய தொழில்களை வியாபாரங்களை பார்ப்பார்கள். அல்லாஹ்வை பத்தி பேசணுங்கிறதுனால குடும்பத்தை மறந்துடக்கூடாது. அவர்களுக்குண்டான தேவைகள் இருக்குது, அவர்களுக்குண்டான ஹக் இருக்குது. அதை இந்த துனியாவில் பணம் காசுகளை வைத்து தான் நிறைவு செய்ய முடியும், நிறைவேற்ற முடியும், வாங்க முடியும் என்றால் அதை பணத்தை உற்பத்தி செய்வதற்கு பெருக்கிக் கொள்வதற்குண்டான வழிகளை நாம் ஏற்படுத்தணும் அப்படின்னு ரப்பு நமக்கு சொல்றான். இதுல ரொம்ப கவனம் இல்லாமல் இருந்துடக்கூடாது, அசால்ட்டுத்தனமா இருந்துடக்கூடாது. ஹஜரத் அபூபக்கர் சித்தீக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாம் மிகப்பெரிய கோடீஸ்வரர், சாதாரணமான ஆள் அல்ல. எந்த நேரத்திலையும் நபியோடு இருந்தவர் தான். மாதந்தோறும் ஏழைகள் சிலர்கள் சுமார் 10 நபர்களுக்கு மாச மாசம் பணம் கொடுப்பாங்க. நபியோடு இருப்பவர் தான், உற்ற நண்பர் தான், எல்லாவற்றையும் இழந்தவர்கள் தான்.
வசதி வாய்ப்புகள் எந்த அளவுக்கு அவர்கள் நல்லது செஞ்சுகிட்டே இருந்தாங்களோ அந்த அளவுக்கு பணம் அவர்களை தேடி வந்தது. அல்லாஹ் அவர்களுக்கு கிடைக்கிற பொருளாதாரத்தில் அபிவிருத்தியை கொடுத்தான். சில கட்டத்தில் கூட இவங்க செய்யற இந்த நல்ல காரியம் யாரு இவங்க மூலியமா பலன் பெற்றாங்களோ அவங்க இவர்களுக்கு எதிராக கூட நடந்துகிட்டாங்க. நம்ம ஒருத்தருக்கு பண உதவி பண்ணுவோம், அவரு நமக்கு எதிராக நடக்கும்போது அவருக்கு நம்ம உதவுவோமா? நம்ம உதவ மாட்டோம். அவன் நன்றி இல்லாதவன், அவனுக்கு என்ன உதவுறது அப்படின்னு கூட நம்ம சொல்லிடுவோம். இதே மாதிரியான நிலை ஹஜரத் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஏற்பட்டது. அவங்களுடைய மகா அல்லாஹுவின் தூதர் அவங்களுடைய மகளை அவதூறு சொல்லி பேசிட்டாங்க, இல்லாத பொல்லாத சொல்லிட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் ஹஜரத் அபுபக்கர் அவங்களுடைய மனசில் என்ன சிந்தனை வந்ததுன்னா, ஏன் இப்படி பேசுகிறவனுக்கு நம்ம ஏன் பணம் கொடுக்கணும், அவன் எப்படி இருந்துட்டு போகிறான் நமக்கு என்ன அப்படின்னு நினைத்தவர்கள் பின்வாங்கும் போது அல்லாஹ் சொன்னான், நீங்கள் அவனுக்கு செய்கிற நல்ல காரியம் மூலியமாக அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சிறப்பு தர்றானே, அதை நீங்கள் மறந்துடாதீங்க. அதனால் இந்த துனியாவில் நீங்கள் செய்கிற எந்த நல்ல காரியத்திற்கும் சக மனிதர்களிடத்தில் ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து நீங்கள் செய்ய வேண்டியதில்லை. உங்களிடத்தில் வாங்கி சாப்பிட்றவர் உங்களுக்கு நன்றியோடு இருக்கலாம், நன்றி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அல்லாஹ் உங்களை கொடுக்கிற நிலையில் வைத்திருக்கிறான் பாருங்கள். அந்த அளவுக்கு உங்கள் பொருளாதாரத்தை நீங்கள் வளர்த்து கொண்டே இருங்கள். அதே மாதிரி ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய வசதியான சஹாபி, வறட்சியான காலத்தில் பஞ்சம் நிறைந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு கிணத்தை வாங்கி பள்ளிவாசலுக்கு ஜகாத்து கொடுங்க, தர்மம் கொடுங்க, அந்த வழியில் போகிற மக்கள் எல்லாம் அதில் தண்ணீர் குடிக்கட்டும், ஒலிச்சைய பயன்படுத்தட்டும், குளிக்க பயன்படுத்தட்டும், அவங்கவுங்க தேவைகளுக்கு அதை பயன்படுத்தி கொள்ளட்டும் அப்படின்னு சொன்ன உடனே தன்னுடைய சொந்த காசில் பணத்தில் கிணறுகளை வாங்கி அன்பளிப்பு செய்தார்கள். பொதுமக்களுக்கு ஜாதி மதம் பாராமல் அனைத்தவர்களும் பயன்படுத்துங்கள். அப்போ ஏராளமான சஹாபாக்கள் பெரும் பெரும் வசதி வாய்ப்போடு இந்த துனியாவில் வாழ்ந்திருக்கிறார்கள். ஹஜரத் அப்துல் ரஹ்மான் இபன் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவில் மக்காவில் இருந்து அவர் மதீனாவுக்கு போகும்போது எதுவுமே கிடையாது. அங்க போகிற ஒரு சாதாரணமான ஒரு கூலி வேலை செய்யக்கூடியவராகத்தான் போனார். காசு இல்லை, பணம் இல்லை, பொருள் இல்லை. அவரை போய் ஒருத்தர் கூட்டிட்டு போய் கடைகளில் போய் சந்தை தெருல உட்கார்ந்து செருப்பு தைக்கிற வேலைகளை அறிமுகப்படுத்தி கொடுத்தார். பிஞ்சு உன செருப்பு தைக்கிறது பஸ் ஸ்டாண்டுகளில் உட்கார்ந்துருப்பாங்களே, இதே மாதிரி ஒரு வேலைகளை முதல் முதலில் தொடங்கினார். உழைத்து சாப்பிடுவதற்கு எந்த வேலை வேண்டுமானாலும் ஹலாலாக இருக்குமானால் அது ஆகமாக்கப்பட்டதுதா. வீதிகளில் அமர்ந்து கொண்டு இந்த வேலையை செய்தார். அவர் அதிலே இருக்க நினைக்கல, நாளடைவில் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்தார். விவசாயம் செய்தார், ஆடுகளை வாங்கி வளர்த்தார், மாடுகளை வாங்கி வளர்த்தார், ஒட்டகங்களை வளர்த்தார், தோப்புகளை வாங்கினார். இறுதியில் சஹாபா பெருமக்களில் பெரும் கோடீஸ்வரராக ஆனார். அவருடைய வாழ்க்கையில் ஒரு நேரத்தில் ரொம்ப ஏழையாக இருந்தவர் ஒரு 80 வயது 90 வயதா இருக்கும்போது பெரிய வசதியான நாள், ரமலானுடைய நாள், நோன்பு நேரம், அவங்க முன்னாடி நோன்பு திறக்கிறதுக்கு வேலைக்காரங்க நிறைய விதவிதமான பழங்களை கொண்டு வந்து வைத்திருந்தார்கள். நோன்பு திறந்துட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பழங்களையெல்லாம் பார்த்து அழுது விட்டார். அங்கிருந்த தன் பணியாளர்கள் எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து நோன்பு திறக்கும் போது அவர்களிடத்தில் சொன்னார்கள், எனக்கு இவ்வளவு காலம் எதுக்கு நோன்பு திறக்க கொண்டாந்து வச்சிருக்கீங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தினார். இந்த மார்க்கத்திற்காக வேண்டி உயிர் துறந்த சஹாபாக்கள் இறந்து போயிருக்காங்க. அவர்களுக்கு கஃபன் வாங்குவதற்கு கூட ஆடை இல்லை, காசு இல்லை, பணம் இல்லை, வறட்சி இருந்தது. முதல் தியாகி, வாலிபர்களில் முதல் முதலில் தன் உயிரை இழந்த முஸ்அப் அப்படிங்கிற ஒரு வாலிபர் இறந்துட்டார். அவரை அடக்கம் பண்ணுவதற்கு அவரிடத்துல சொந்தமா கஃபன் வாங்க துட்டு இல்லை.
அவர் ரூம்ல ஒரே ஒரு வெள்ளை துணி வச்சிருந்தார். அதை நாங்கள் மூடினால் அவருடைய கால் தெரிஞ்சது, கால் மூடினால் முகம் தெரிஞ்சது, வேற ஒண்ணுமே இல்லை. முகத்தை மூடிவிட்டு கால்களில் புல்லுகளை கொண்டு வந்து நாங்கள் மூடி அவரை அடக்கம் செய்தோம். இப்படியெல்லாம் ஒரு வறுமையை பார்த்த எங்கள் இந்த கண் இன்னைக்கு இவ்வளவு ஒரு சொகுசை பார்க்கின்றது. எதையெல்லாம் அனுபவிக்காமல் இறந்து போனார்களோ அவர்களை நான் நினைக்கிறேன். நான் நோன்பு திறக்கும் போது எனக்கு இம்முட காண இனிமேல் நீங்க வைக்காதீங்க, ஏதாவது எனக்கு கொஞ்சம் போதும் அப்படின்னு சொல்றார். வாழ்க்கையில் ஏராளமான வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் அனுமதிக்கிறான். ஹாதாமின் ஃபதலி ரப்பி, சொத்து சுகம் வீடு வாசல் அல்லாஹ் தந்திருக்கிற பெரும் நேமத்து. நம்ம வீடுகள் அந்த வசனத்தை எழுதுவோம், இது என் ரப்பு எனக்கு தந்திருக்கிற பெரும் அருள் கொடை, பெரும் சிறப்பு வாய்ந்தது, நான் விரும்பியது. இந்த மாதிரி விஷயங்களை பெருக்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு அனுமதி தந்திருக்கிறான். ஆனா அதே நேரத்தில் எல்லாருக்கும் இதெல்லாம் கொடுத்துடுறது இல்லை அல்லாஹ். கடுமையாக உழையுங்கள் அப்படின்னு மார்க்கம் சொல்லுது. உழைக்கிற எல்லாரும் இந்த துனியாவில் தன்னிறைவோடு வாழவும் அல்லாஹ் வைக்கல. சிலர்களை காலகாலத்திற்கு சிரமப்படுற நிலையிலே இருப்பார்கள். சிலர்கள் இவங்க சிரமப்படுவாங்க, இவங்க பிள்ளை காலத்தில் கண்ணமைக்கும் நேரத்தில் அல்லாஹ் அவர்களை உயர வைத்து விடுவான். சிலர்கள் இவர்கள் உயர்ந்திருப்பார்கள், அவர்கள் பிள்ளைகள் காலத்தில் சிரமப்படுவார்கள். நம்ம பார்க்கலாம், நமக்கு தெரிந்தவங்க எத்தனையோ பேர் கொடிகட்டி பறந்த பெரும் கோடீஸ்வரர்கள், பிற்காலத்தில் அவர்கள் சந்ததிகள் பெரும் ஏழைகளாக இருப்பார்கள். பெரும் ஏழைகளாக இருந்த எத்தனையோ குடும்பத்தில் உள்ளவர்கள் பிற்காலத்தில் அவர்கள் பெரும் கோடீஸ்வரர்களாக இருப்பார்கள். இது ரப்பு யாருக்கும் இந்த துனியாவில் காசுகளை பணங்களை அதிகாரங்களை நிரந்தரமாக இது இவருக்கு உரியதுதான் கொடுக்கறதில்லை. நான் நாடுனா தருவேன், நான் நாடுனா வாங்கிடுவேன், எப்படி வாங்கணுமோ வாங்கிடுவேன் சொல்றான். அப்ப இந்த துனியாவில் பணங்களை சேகரிங்கள் அப்படின்னு சொல்கிற மார்க்கம் நமக்கு சில வழிகாட்டுதல்களை சொல்லுது. எந்த அளவுக்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வேலை செய்யறத ஊக்கப்படுத்துவாங்கன்னா, ஒரு வாலிபர் தன்னோடு ரெண்டு குழந்தைகளை அழைத்து கொண்டு நபியிடத்தில் வந்து, யார் ரசூலல்லாஹ் எனக்கு யாசகம் தாங்கன்னு கேட்டார். ஒரு நல்ல தடகாத்தரமான வாலிபராக இருக்கார் நபி. அவர்கள் அவருடைய ரெண்டு கைகளை பார்த்தார்கள். கையில் ஏதாவது ஊனம் இருக்குதா அப்படின்னு பார்த்தாங்க, நல்லா தான் இருக்குது. ரெண்டு காலையும் பார்த்தாங்க, அதுவும் நல்லா தான் இருக்குது. எல்லாமே நல்லா இருக்கும்போது பிறகு எதுக்கு இவர் வந்து யாசகம் கேட்குறாரு அப்படின்னு பார்த்துட்டு, ஏன்ப்பா நீ ஏசகம் கேட்குறிய, உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டார். அப்போ அவர் சொன்னார், யார ரசூலல்லாஹ் எனக்கு துனியாவில் வாழ்வதற்கு எந்த வழியும் இல்லை, இந்த ரெண்டு சின்ன குழந்தைகள் இருக்காங்க, இவர்களை காப்பாற்றுவதற்கு நான் இப்படி ஏசகம் கேட்குறேன் அப்படின்னு சொன்னார். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இப்படி பிழைக்கக்கூடாதுன்னு. நான் பறந்து விரிந்த இந்த உலகம் ஒன்றும் நெருக்கடி அவனுக்கு இல்லை. நீ இந்த ஊரில் பிழைக்கலாம், இல்லைன்னா வெளியூரில் பிழைக்கலாம், எங்கேயாவது ஒரு இடத்துல நீ பிழைக்கலாமே, ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பிழைக்கலாமே. இந்த யாசகம் கேட்கிறது தொழில் கூடாது, இது இது உனக்கெல்லாம் அனுமதி கிடையாது, ஏன் இதை நீ செய்கிற, இது நல்லது நினைச்சு செய்கிறியா? ஒருத்தர்கிட்ட போய் உன் தேவையை சொல்லி கையேந்தி எனக்கு இப்படி ஒரு இருக்கு நீங்கள் உதவிதா அப்படின்னு நீ கேட்கறது யாசகம் கேட்டதுனால மறுமை நாளில் உன்னுடைய முகம் இருளடைஞ்சிருக்கும். நீ இந்த துனியாவில் யாசகத்தோடு வாழ்ந்ததால் இதில் உனக்கு எந்த அபிவிருத்தி இருக்காது, பறக்கத்தும் இருக்காத. இந்த காரியத்தை நீ செய்கிற, உனக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன் செய்வியான்னு. நான் யாரசூரில் எனக்கு ஏதாவது வழி காண்பீங்கள் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கையில் ஒரு அருவாலை கொடுத்தாங்க. இந்த அருவாலை வச்சுட்டு டெய்லி ஒரு 10 கிலோமீட்டர் நடந்து பாலைவனத்துக்கு போய் அங்கே இருக்கிற கருவேல முள்ளை வெட்டி அதை சீவி எங்கேயாவது வீடுகளுக்கு தேவைனா கடைகளுக்கு தேவைனா அந்த முள் விரவை கொண்டாந்து போடு, அதில் உனக்கு ஒரு நாளைக்கு 50 ரூபா 100 ரூபா கிடைக்கும்.
அதை வைத்து நீனும் உன் குடும்பத்தவர்களும் தேவைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அந்த காசை வைத்து நீ ரப்பிடத்தில் கேளு, ரப்பே இது மக்களின் பார்வையில் குறைவான காசுதான், இதை வைத்து எல்லா தேவைகளையும் நிறைவேற்ற முடியுமான்னு தெரியாது. நீ கேட்கணும், அல்லாஹும்மா அக்ஸிர் மாலஹு வவலதஹு வபாரிக்கலஹு ஃபீமா அதைத்தஹு, ரப்பே எதை எனக்கு தந்திருக்கியோ அதில் பரக்கத்தை தா, எதை எனக்கு தந்திருக்கியோ அதில் போதும் என்ற மனத்தை கொடு, எதை எனக்கு தந்திருக்கியோ அதில் என்னுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்கின்ற மனோநிலையை மனோ வலிமையை தா. அடுத்த மனிதரை பார்த்து அவர் அப்படி இருக்காரு இவர் இப்படி இருக்காரு நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படிங்கிற சிந்தனை என் உள்ளத்தில் முதல்ல எனக்கு வரக்கூடாது. எனக்கு எது கிடைத்ததோ அதனை போதுமாக்கி கொள்கிற மனோநிலையையும் மனோ வலிமை எனக்கு தந்துரு. சொத்துல பணங்கள்ல பறக்கத்துனா என்ன தெரியுமா, நோய் நொடியோடு கிடந்து இங்க ஒரு பக்கத்துல நிறைய காசு பணம் வருது, இங்க ஒரு பக்கத்துல ஆஸ்பத்திரிக்கு போகுது, இப்படி ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டு கூடாது. பறக்கத்தினாலே அதுதான், நான் சம்பாத்தியம் பண்ற பணம் குறைவாக இருந்தாலும் அது என்னோடு இருப்பதற்கு பெரும் உதவி கிடைப்பதுதான் அபிவிருத்தி, இதுதான் பறக்கத் என்பது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு வியாபாரங்களை ஊக்கப்படுத்தினார்கள். இப்ப வசதியா இருக்கிறாங்கல்ல அவர்களுக்கு சில விஷயத்தை சொல்வார்கள், ஹுதுமின் அம்வாலிஹின் சதக்கத்தன் துதஹிருஹும் வ துஸக்கீஹும் பிஹா வ ஸல்லி அலைஹிம் இன்ன ஸலாத்தக ஸக்கனுல்லஹும். பணங்களால் உங்கள் குடும்பம் அமைதி பெற வேண்டுமானால், காசு பணங்களை வைத்துக் கொண்டு சிலர்களுக்கு நிம்மதியே இல்லை, நிறைய பணம் இருக்கு பொருள் இருக்கு எல்லாம் இருக்கு ஆனால் நிம்மதி இல்லை. எத்தனையோ நபர்கள் பெரும்பெரும் கோடீஸ்வரர்களாக இருந்தார்கள் ஆனால் வாழ்க்கையில் நிம்மதிகள் இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உழையுங்கள் அப்படின்னு ஆர்வப்படுத்திய ரப்பு இன்னொரு கட்டத்தில் சொல்றான், உங்கள் பொருளாதாரம் பிற்காலத்தில் உங்களுக்கு எதிராக மாறிடும், நீங்க எச்சரிக்கையா இருந்துக்கோங்கன்னு சொல்றான். கை நிறைய பணம் வச்சிருக்கிறோம், பிள்ளைகள் வச்சிருப்போம், வயசாயிரும், நம்ம வேலைகளை நம்மளால செய்ய முடியாத ஒரு முதுமை கட்டத்துக்கு வருவோம், பிள்ளைகள் வாலிபர்களா இருப்பாங்க, ஆளாளுக்கு தகப்பனாருடைய சொத்தை பிரிச்சு தருவாரா அப்படின்னு அவங்க ஆசைகளோட உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்தில் அவர்களுக்கு ஏதாவது தேவைகள் ஏற்படும் போது நம்மகிட்ட வந்து சொத்தத்தான்னு கேட்பான், நம்ம கொடுக்க மறுப்போம். இப்பந்தான் இவரின் பணம் இவருக்கு எதிராகவே நிற்கும், இவர் பெற்றெடுத்த பிள்ளைகள் எதிராக இருப்பார்கள், இவர் பொருளாதாரம் இவருக்கு பலன் தராது, பொருளாதாரத்தை பெறுவதற்கு கூட பிறந்த அண்ணனையும் கொலை செய்கிறான், பெற்ற தாயையும் கொலை பண்றான், தந்தையும் கொலை பண்றான். இது துனியாவில் நடக்குதா இல்லையா? அல்லாஹ் சொல்றா இதெல்லாம் உலகத்துல நடக்கும், நீங்கள் எச்சரிக்கையோடு இருங்கன்னு சொல்றான். எச்சரிக்கையோடுனா என்ன, அல்லாஹ் உங்களுக்கு வாய்ப்புகளை வளங்களை தருவான். பணம் இல்லாமல் ஒருவன் இந்த துனியாவில் சோதிக்கப்படுவார், நாயா உழைத்தாலும் அவர் சிரமத்தில் இருப்பார், அது அவருக்கு சோதனை. இன்னொருவர் எல்லாரும் மாதிரி வேலை பார்ப்பார், அவர் நல்ல முறையில் வாய்ப்போடு வளர்ந்துகிட்டே இருப்பார், அதுவும் அவருக்கு சோதனை. இந்த ரெண்டு சோதனைகளிலேயும் நீங்கள் எப்படி கடந்து வருகிறீர்கள் என்பதை உங்கள் செயல்பாடுகளின் மூலம் அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார். அல்லாஹ் நல்ல வசதி வாய்ப்பு ஒருத்தருக்கு தர்றான்னு வைங்க, இவர் செய்ய வேண்டிய ஒரு தர்மம் இருக்குது, அதற்கு பெயர் தான் ஜகாத். நம்ம ஜகாத்துங்கிறது வேற, குடும்பங்களுக்கு செலவு செய்யறதுங்கிறது வேற. சஹாபாக்கள் சிலர்கள் வந்து நபியிடத்தில் கேட்டார்கள், யார சூரல்லா நாங்கள் செலவு செய்யுங்கன்னு நீங்க சொல்றீங்க, எங்க தேவையே முடியாம இருக்குது, நாங்க என்ன செய்யறது, யாருக்கெல்லாம் செலவு செய்யறது அப்படின்னு கேட்கும் போது அல்லாஹ் சொன்னான், எஸ் அலூனக்க மாதா இன்ஃபிகூன் குல்மா அன்பத்தும் மின் ஹைரின் பலில் வாலிதைனி. முதல்ல நீ செலவு செய்யறது, ஒருத்தன் கல்யாணம் ஆயிருக்கு, உனக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கு, உனக்கு மனைவி இருக்காங்க, இவர்களுக்காக வந்து நீ உழைக்கிற, அந்த காசை வச்சு இவர்களுடைய தேவைகளை நீ நிறைவு செய். அப்புறம் உன் அம்மா அத்தா இருக்காங்க,
அவர்களின் தேவையும் நிறைவு செய். இந்த தேவையை நான் நிறைவு செய்றேனா, இப்போ அதே வீட்டில் அண்ணன் இருப்பாரு, தம்பி இருப்பாரு, அக்கா இருப்பாங்க, தங்கச்சி இருப்பாங்க, இவர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகாமல் இருக்கும், அவர்களின் தேவைகளையும் நிறைவு செய். இதையெல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. இந்த குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் அனாதை இருப்பார், அவரின் தேவையை நிறைவு செய். இதையெல்லாம் முடிச்சதற்கு பிறகு அடுத்தவருக்கு பாரு, குடும்பங்கள்ல நெருங்கிய உறவுகள்ல யாரு ஏழைகள் இருக்கான்னு பாரு, அந்த ஏழைகளுக்கு நீ உதவி செய். இது எல்லாமே மார்க்கம் சொல்கிற வழிகாட்டுதல்கள். காசு பணங்களை வச்சுக்கிட்டு யாருக்கு தெரியும், யாருக்கு கொடுக்கணும்னே பலர்களுக்கு தெரியல. ஏதோ பெத்த தாய்க்கு இந்த பெருநாள் டயத்துல ஒரு வேட்டியோ சேலையோ அல்லது ஏதோ ஒரு சாலோ வாங்கி கொடுத்துட்டா என் கடமை நிறைவேற்றுச்சுங்கிறது அல்ல. அது என்னுடைய உரிமை. அவர்களுக்கு நான் நிறைவு செய்வது, இந்த தேவைகளை கொடுப்பது எனக்கு அல்லாஹ் விதித்த கடமை. என் பொருளாதார கடமை நிறைவு செய்ய வேண்டுமானால், நிறைவேற வேண்டுமானால், என்னுடைய வசதிகள் இருந்தால், மார்க்கம் சில வரைமுறைகளை சொல்றது. உதாரணத்திற்கு இந்த காலத்தில் ஒரு 612 கிராம் வெள்ளி இன்றைய மதிப்பு பிரகாரம் ஒரு 49,000 ரூபாய் ஒருத்தர் இருக்குன்னு வைங்களேன். பணம் பணத்தில் ஒரு 49,000 ரூபாய், ஒரு 50,000 ரூபாய் உங்களை ஒருத்தர் பேங்கிலேயோ அல்லது ஒரு ஆள்கிட்டயோ நீங்கள் கொடுத்து வச்சிருக்கீங்க. ஒரு வருஷம் அது உங்களுடைய சேமிப்பு பணம். இப்படி இருந்ததுன்னா உங்களுடைய கடன் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. இவ்வாறு இருந்தால் அல்லாஹ் சொல்றான், இவர் வசதி படைத்தவர்னு சொல்றான். இவர் தேவை போக மீதமான துனியாவில் நிறைய தேவை இருக்கலாம், அடிப்படை தேவை போக ஒரு சேமிப்பாக இவர் பாதுகாப்பா ஒரு 50,000 ரூபாய் வைத்திருக்கிறார் என்றால், இவர் ஜக்காத்து வாங்கக்கூடிய ஆள் அல்ல, இவர் ஜக்காத்து கொடுப்பதற்கு தகுதி உடைய ஆள். சில வசதியானவங்க யாரு, நம்ம யாருக்கு ஜக்காத்து கொடுக்கலாம் அப்படின்னு தேர்வு செய்யும் போது இந்த மாதிரி பொருளாதார ஆளை போய் பார்த்து கொடுக்க கூடாது. இப்படி பணம் வைத்திருக்கிறவர் ஒரு வாடகை வீட்டில் கூட இருக்கலாம், அடிப்படையில் அவருக்கு சொந்த வீடு இருக்கணுங்கிறது அல்ல. ஜக்காத்து கொடுப்பதற்கு தகுதி எனக்கு ஒரு சொந்த வீடு இருந்தா தான் அவர் கொடுக்கணும் இல்ல, சொந்த வீடு இல்லை, அவர் வாடகை வீட்டில் தான் இருக்கிறார். ஆனால் அவர் பொருளாதாரம் ஓரளவுக்கு மிச்சம் வைத்திருக்கிறார் என்றால், இவர் பிறர்களுக்கு தான தர்மம் கொடுப்பதற்கு தகுதியான ஆள். ஒரு 1 லட்சம் ரூபாய் இதே மாதிரி வச்சிருந்தார்னா, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு 2,500 ரூபாயை ஒரு தன்மானம் உள்ள ஒரு ஏழையை பார்த்து அந்த பணத்தை அவர் கரத்தில் ஒப்படைக்கணும். விளம்பரம் இல்லாம ஊர்ல அங்கங்க நான் தர்மம் கொடுக்கிறேன், அதை கொடுக்கிறேன், இதை கொடுக்கிறேன், அவனுக்கு கொடுத்தேன், இவனுக்கு கொடுத்தேன்லாம் சொல்லாம நாம பார்க்கணும். யாரு, நிறைய பேர் இருப்பாங்க, தன் குடும்ப நிலைகளை யாரிடத்திலையும் சொல்ல மாட்டார், வெளியில நல்லா நடந்துக்கிடுவார், நல்லா இருப்பார். அப்படிப்பட்டவர்கள் நம்மளில் இருப்பார்கள். அவர்களை தேடி பிடித்து நாம கொண்டு போய் எந்த அளவுக்கு மார்க்கம் சொல்கிறது, அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹாரி சிர்ரன் வஅலானியா, நீ கொடுப்பதை நீ பகிரங்கப்படுத்தாத. நீ யாரோ 4 பேரு அதை தெரிஞ்சு உன்னை புகழ்ந்துட்டாங்களா, உனக்கு ஒன்னு கிடைக்க போறதல்ல. நீ செய்வதை நான் அறிகிறேன். நீ ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு 2,500 ரூபாயை ஒரு ஏழைக்கு அல்லாஹுவின் திருப்திக்காக காலகாலத்திற்கு என் சொத்து குடும்பத்திற்கு நிலைத்திருக்கணும், இந்த துனியாவில் என் சந்ததிகள் பிறர்களிடத்தில் கையேந்துகிற நிலைக்கு ஆளாகிவிடக் கூடாது என்ற நல்ல நோக்கத்தில் தரமான ஒரு ஏழையை பார்த்து அவன் கைகளை பிடித்து அவரிடத்தில் கொண்டு போய் கொடுத்து விட்டு எனக்காக துவா செய் அப்படின்னு சொல்லிட்டு நீ அந்த இடத்தை விட்டு அகன்று போயிட்ட அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த துனியாவில் நோய் நொடியில் இருந்து பாதுகாக்கிறான், வேதனையில் இருந்து பாதுகாக்கிறான். அப்படி நீங்கள் கொடுக்க போகும் போது உங்கள் குடும்பத்தில் சில சைத்தான்கள் வருவார்கள், மனித ரூபத்தில் வருவார்கள். உனக்கு என்ன பண திம்புறாம்பா, அவனுக்கெல்லாம் போய் என் கொடுக்கிறம்பா, இப்படியே கொடுத்துக்கிட்டே போனீனா நாளைக்கு பிச்செடுக்க வேண்டியதாம்னு சொல்வான். எதையுமே கேட்காதீர்கள். அஷைத்தானு யஇதுக்குமுல் ஃபக்ர், வறுமையை சொல்லி பயம் திருத்துவார்கள். இது அல்லாஹ் விதித்திருக்கிற கடமை.
இதை செய்யுங்கன்னு சொல்றா. இதுக்கு பேரு தான் ஜகாத். இந்த கடமையை முறையான முறையில் நாம் செய்ய வேண்டும். இது நம்முடைய பொருளாதாரத்தை தூய்மை உடையதாக, நம்முடைய பொருளாதாரத்தை காலாகாலத்திற்கு நல்ல முறையில் வளர்க்கக்கூடியதாக இவைகள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி மார்க்கம் நமக்கு சொல்லி தருது. அவைகளை நாம் சரியான முறையில் பின்பற்றி நடப்போம். ரப்புல் ஆலமீன் நம்முடைய காசுகளை நாம் சேகரித்த, கஷ்டப்பட்டு உழைத்த நம்முடைய பொருளாதாரங்கள் காலாகாலத்திற்கு உயர்ந்திருக்க வேண்டுமானால், இந்த துனியாவில் பெரும் பெரும் வசதி வாய்ப்போடு நாம் வாழ வேண்டுமானால், அல்லாஹ் சொல்லியிருக்கிற இந்த நல்ல விஷயங்களை மனதுக்குள் உள்வாங்கி முறையான முறையில் அவைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். ரப்புல் ஆலமீன் அதற்குண்டான நர்பாக்கியங்களை